அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் வந்து ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலம் அதோடைய அமைப்பு மற்றும் பணிகளை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் வந்து அந்த ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலமான அந்த அண்டகங்கள் விந்தகங்கள் உள்ள இனச்செல்கள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறத வந்து இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து தலைப்பே வந்து இனச்செல் உருவாக்கம். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், இந்த கேமட்டோஜெனசிஸ்ங்கிறது நம்முடைய அண்டகங்களும் விந்தகத்திலும் அண்ட செல் மற்றும் விந்து செல் உருவாகும் நிகழ்ச்சி. இதை வந்து நம்ம கேமட்டோஜெனசிஸ் அல்லது இனச்செல் உருவாக்கம்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து இனச்செல் உருவாக்கத்தில் செக்ஸுவல் ரிப்ரொடியூசிங் ஆர்கானிசம் பாலின இனப்பெருக்க உயிரிகளில் முதல் நிலை பால் உறுப்புகள் இருந்து விந்துக்களும் அண்டமும் உருவாகும் நிகழ்ச்சி தான் இனச்செல் உருவாக்கம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த செயல்பாட்டில் குன்றல் பகுப்பு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஏன்னா பொதுவாகவே செல் பிரிதல், மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ்னு மூணு வகையான செல் பிரிவுகள் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து மைட்டாசிஸ், நம்ம உடல் செல்களில் வந்து மைட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு மறைமுக செல் பிரிவு நடைபெறுகின்றது. ஏன்னா ஒவ்வொரு பாடி செல்லையும் இந்த குரோமோசோம் நம்பர் குறையாமல் இந்த 23 இணை அல்லது 46 குரோமோசோம் அப்படியே மெயின்டைன் ஆகிறது அந்த டிவிஷனில் வரும். நம்முடைய இனச்செல்களான விந்து செல்லும் அண்ட செல்லும் இரட்டை மையத்திலிருந்து ஒற்றை மையமாக, அதாவது 46 குரோமோசோம்லேருந்து பாதையாக 23 ஆக குறையிறதுனாலேயே வந்து இது குன்றல் பகுப்பு, அதாவது மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ரிடக்ஷனல் டிவிஷன் நடந்து இந்த குரோமோசோம்கள் வந்து பாதையாக குறைக்கப்படுகின்றது. அதனால தான் இதோடைய குன்றல் பகுப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்படியே அந்த செல் வந்ததுன்னா அது 46 செல்லாக வந்துடும். அப்போ ஒரு அண்ட செல் விந்து செல் 46 குரோமோசோம் குரோமோசோமோட இணைந்தோம்னா குரோமோசோம் நம்பர் வந்து அதிகமாக அப்நார்மலிட்டி வந்து ஆயிரும். அப்போது அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் வந்து இந்த 46 33 இணை 23 ஜோடி அல்லது 46 குரோமோசோம் தான் ஒவ்வொரு உடல் செல்களும் இருக்கணும். அப்போ அந்த குரோமோசோம் நம்பர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மியாசிஸ்ங்கிற குண்டல் பகுப்பு வந்து நமது இனச்செல்கள் வந்து நடைபெறுகின்றது. அதில் வந்து ஆண்களில் வந்து விந்து செல் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே பெண்களில் அண்ட செல் உருவாக்கம், அது வந்து மேலில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபீமேலில் ஊ ஜெனிசிஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ராசஸில் வந்து இந்த இனச்செல் உருவாக்கமானது நடைபெறுகின்றது. இப்போ முதலாவதாக ஆண்களில் நடக்கும் விந்து செல் உருவாக்கம், அது மேலில் வந்து இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடைபெறுகிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம விந்து செல் உருவாக்கம் பொறுத்தவரை ஒரு ஆண் பருவ முயற்சி அடைந்தவுடன் ஒரு 13-14 வயசில் வந்து நம்ம இந்த டெஸ்டிஸ் உள்ள அந்த விந்தகங்கள் உள்ளாக வந்து விந்து செல்கள் உற்பத்தி துவங்கும். ஒரு சில ஹார்மோன் தாக்கத்தால் அந்த இனச்செல்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்போது நம்ம விந்தகங்கள் அடைய பார்த்தோம், நமது வயிற்றறையின் பின்புறம் கீழாக விந்து விதைப்பையினுள் ஓரிணை விந்தகங்கள் காணப்படுகின்றன. இந்த விந்தகங்கள் உள்ள உட்புறமாக பார்த்தோம்னா நிறைய கதப்புகளாக பிரிக்கப்பட்டு நிறைய அறைகளாக அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படிங்கிற விந்தக நுண்குயல்கள் வந்து அதிகமாக காணப்படுகின்றன. அந்த விந்தக நுண்குயல்கள் உள்ளாக தான் இந்த விந்து செல் உருவாக்கம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அந்த விந்தக நுண்குயல்கள் உள்ள அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் இந்த வரிசையாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும். அது அந்த ஆண் இனச்செல்கள் உற்பத்தி, விந்தணுக்கள் உற்பத்தி, ஆண் இனச்செல் அல்லது விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படுதல் தான் நம்ம விந்து செல் உருவாக்கம்னு சொல்கிறோம். இப்போ அதில் அந்த விந்தக நுண்குயல் உள்ள இருக்கிற இந்த செல் வந்து இந்த பிரைமோடியல் ஜெம் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரைமோடியல் ஜெம் செல்ஸ் இருந்து தான் அந்த விந்தணுக்கள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த கருமூல இனச்செல்கள் அல்லது பிரைமோடியல் ஜெம் செல் அல்லது கருமூல இனச்செல்கள் இது வந்து ஆரம்பத்தில் என்ன போகணும்னா அந்த விந்தகங்களுக்கு உள்ளாக நகர்ந்து செல்கின்றன. அடுத்ததாக இந்த கருமூல இனச்செல்கள் இருந்து ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது விந்து தாய் செல்களாக மாறுதல் என்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அப்போ அந்த பிரைமோடிய ஜெர்ம் செல்ஸ்லேருந்து ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது விந்து தாய் செல்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த விந்து தாய் செல்கள் அல்லது ஸ்பெர்மட்டோகோனியா செர்டோலி செல்களுக்கு ஊடாக
சென்று விந்தக நுண்கோயிலில் வந்து அடைகின்றன. அப்போது ஒருத்தர் பூ பெய்ததுடன் தொடங்கி நமது வாயுநாள் முழுவதும் இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் முதல் நிலை. இந்த இதில் வந்து மைட்டாசிஸ் அப்படிங்கிற மறைமுக செல் பிரிவு மட்டுமே நடந்து அந்த செல் வந்து ஸ்பெர்மடோகோனியாலேருந்து விந்து சாய் செல்கள், அதாவது அந்த பிரைமோடிய ஜெம் செல்லேருந்து ஸ்பெர்மடோகோனியா வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் தான் இதில் நடக்கும். அப்போது இந்த ஸ்பெர்மடோகோனியா வந்து ஃபர்தர் டிவைட் ஆகி முதல் நிலை விந்து செல் அல்லது பிரைமரி ஸ்பெர்மடோசைட் அப்படிங்கிற ஒரு செல் வந்து உருவாக்கும். இப்போ இந்த பிரைமரி ஸ்பெர்மடோசைட்லேயும் 23 இணை அல்லது 46 குரோமோசோம் நிலைங்கிற அந்த டிப்ளாய்ட் ஸ்டேட்டு தான் இருக்கும். குரோமோசோம் நம்பர் வந்து இந்த ஸ்டேஜில் அது டிவிஷன் ஆகிருக்காது. அதே 46 எப்படி கருமூல இடைச்சல்கள் அல்லது மற்றும் ஸ்பெர்மடோகோனியால் எப்படி 46 இருக்கோ அதே 46 குரோமோசோம் தான் முதல் நிலை வெந்து செல்லையும் இது இருக்கும். இப்போ அதுவரையுமே மைட்டாசிஸ் செல் பிரிவு தான் நடைபெறுகின்றது. இப்போ ஒவ்வொரு முதல் நிலை விந்து செல்லும் ஃபர்தர் குன்றல் பகுப்பு 1 மூலயமாக இரண்டாம் நிலை விந்து செல்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒற்றை மையம் தான் இருக்கும். இப்போ முதல் நிலை விந்து செல்ல இரட்டை மையம், அது முதல் குன்றல் பகுப்பு முடிந்து 23 ஜோடி குரோமோசோம்களாக ஒற்றை மையம் மட்டுமே காணப்படும். அப்போ அந்த முதல் நிலை ஒவ்வொரு முதல் நிலை ஸ்பெர்மடோசைட்டும் இரண்டாம் நிலை விந்து செல்களை வந்து உருவாக்குகின்றன. அந்த ஒவ்வொரு இரண்டாம் நிலை விந்து செல்களும் குண்டல் பப்பு 2 நடைபெற்று 4 ஸ்பெர்மாட்டிட்கள் வந்து கிடைக்கின்றன. அந்த ஸ்பெர்மாட்டிடும் ஒற்றை மைய செல்களாக தான் அது இருக்கும். இந்த 4 ஸ்பெர்மாட்டிட்களும் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் மூலயமா முதிர்ந்த விந்து செல்லாக மாறும் நிகழ்ச்சிக்கு தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெர்மடோகோனியா, பிரைமரி ஸ்பெர்மடோசைட், செகண்டரி ஸ்பெர்மடோசைட், அப்புறம் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்பெர்மாட்டிட் முழு விந்து செல்லாக உருமாற்றம் அடைபெறும் நிகழ்ச்சிக்கு தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடந்து முழு விந்து செல் வந்து முதிர்ந்த விந்து செல்லாக மாறும். அப்புறம் அந்த விந்து செல் விந்து நுண்குகளிலிருந்து வெளியேறி வருகின்றன. அதுக்கு என்ன பேருனா ஸ்பெர்மியேசன். ஸ்பெர்மியேசன் சொல்கிறதுக்கு வந்து அந்த முதிர்ந்த விந்து செல் வெளியேற்றம், அந்த இறுதி நிலை வரும்போது அதிலிருந்து வெளியேற நிகழ்ச்சி தான் ஸ்பெர்மியேசன் என்று நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து விந்து செல் உருவாக்கத்துக்கு வந்து 24 நாட்கள் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 200 மில்லியன் விந்தணுக்கள் வந்து நம்முடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகின்றன. அப்போ அந்த விந்துசுகள் ஒரு ஸ்பெர்மடோகோனியாலேருந்து 4 ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து 4 ஸ்பெர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். விந்து செல் வந்து ஒவ்வொரு ஸ்பெர்மடோகோனியமும் டிவைட் ஆகி நமக்கு முடிவில் வந்து 4 இணை செல்களான விந்து செல்கள் வந்து கிடைக்கின்றன. இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே நம்ம டெஸ்டிஸில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டேஜஸில் த்ரூ அவுட் லைஃப் அது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த விந்து செல் உருவாக்கத்தில் ஒரு சில ஹார்மோன்களின் செயல்பாடு வந்து முக்கியமாக காணப்படுகின்றது. அதில் ஒன்று பார்த்தோம்னா இந்த ஹைப்போதலாமஸ். இப்போ ஹைப்போதலாமஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பிரெயினில் வந்து இந்த தலைப்பகுதியில் பேசாத பிரெயினில் வந்து இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுகின்றது. இந்த ஹைப்போதலாமஸ் ஆனது கொனடோட்ரோஃபின் வெளியீடு ஹார்மோன், அதாவது GnRH கொனடோட்ரோஃபின் வெளியீடு ஹார்மோன் வந்து நம்முடைய விந்து செல் உற்பத்தியை வந்து அது துவங்க வைக்கும். இப்போ இந்த கொனடோட்ரோஃபின் வெளியீடு ஹார்மோன் முன் பிட்யூட்டரி மீது செயல்பட்டு நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன் FSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன், அதாவது இந்த LH அப்படிங்கிற ஹார்மோனும், இந்த ரெண்டுமே வந்து கொனடோட்ரோஃபின் வெளியிட தூண்டும் ஹார்மோன் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் டு கொனடல் ஃபங்க்ஷன், நம்முடைய அண்டக விந்தகங்கள் மீது வினைப்புறதுனால இதுக்கு பேரே வந்து கொனடோட்ரோஃபின் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த FSH நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன், இது வந்து நம்முடைய விந்தக வளர்ச்சி மற்றும் விந்தகத்தில் காணப்படுகின்ற இந்த செர்டோலி செல்கள் வந்து தூண்டப்பட்டு ஆண்ட்ரோஜன் இணைவு புரத உற்பத்தியை வந்து செய்ய வந்து இந்த ஹார்மோன் வந்து முக்கியமாக வந்து இருக்கும். இந்த ஆண்ட்ரோஜன் இணைவு புரதம் வந்து அது எல்லாமே ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடைபெற செய்தல் இது எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கும்.
ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீனும் நம்முடைய விந்து செல் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன், இந்த எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்முடைய விந்தகங்களுக்கு விந்தக நுண்குயல்களுக்கு இடையில் காணப்படுகின்ற இந்த இடையீட்டு செல்கள் மீது செயல்பட்டு டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தியை தூண்டுதல். ஸோ இதன் மூலம் விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சி தூண்டுகின்றது. அதான் வந்து இந்த எல்ஹெச் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோனுடைய வேலை. இப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் மற்றும் எல்ஹெச் நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன், தென் லூட்டினைசிங் ஹார்மோன், இரண்டுமே வந்து கோனடோட்ரோபின் நம்ம சொல்கிறோம். நம்ம கோன விந்தகத்தில் செயல்பட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அது செய்ய வைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனித விந்து செல்லின் அமைப்பு, அவ்வாறு உருவாக்கப்பட்ட விந்து வந்து எப்படி அமைப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விந்து செல் வந்து மொட்டைல், இது நீண்ட வால் பகுதி, கசையை கொண்ட நகரும் தன்மையுடைய ஒரு செல் தான் வந்து நம்முடைய விந்து செல்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக அந்த விந்து செல் வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து தலைப்பகுதி, கழுத்து மற்றும் வால் அப்படின்னு அந்த மூணு பகுதியாக வந்து நம்ம விந்து செல் வந்து பிரிக்கலாம். அதில் வந்து இந்த தலைப்பகுதியில் பார்த்தோம்னா அக்ரோசோம் மற்றும் உட்கரு ஆகிய இரண்டு வந்து காணப்படுகின்றன. இந்த அக்ரோசோம் என்கிறது இந்த விந்து செல்லின் தலைப்பகுதியில் உட்கருவின் மேல் வந்து ஒரு தொப்பி, ஒரு கேப்லைக் ஸ்டச்சர் தொப்பி போல் கூர்மையான ஒரு பகுதி வந்து அக்ரோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அக்ரோசோமானது கோல்கி உறுப்புகளிலிருந்து உருவாகின்றது. ஸ்பெர்மாட்டியுடைய கோல்கி உறுப்புகளிலிருந்து இது உருவாகும். இது கருவுறுதலின் போது அண்டர் செல்லின் உறைகளை துளைத்து செல்ல உதவி புரியும். அதுக்கு பேரே வந்து விந்து லைசின், ஸ்பெர்ம் லைசின்னு சொல்கிறோம். ஏன்னா அண்டை அணுப்படுத்துட்டோம்னா வெளிப்புறமாக நிறைய மெம்பரேன்ஸ்லாம் இருக்கும், எக் மெம்பரேன்ஸ்லாம் அண்டைக்கருவு சுவிந்து நிறைய படலங்கள் காணப்படும். அப்போ வந்து அந்த டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலின் போதே இந்த விந்து செல்லானது அக்ரோசோம் உடைய விந்து லைசின் போய் அது எல்லாத்தையும் டெஸ்டாய் பண்ணும். அந்த விந்து லைசின் எனப்படும் புரத செருப்பு நொதி, அதுதான் பேர் வந்து அயலோனுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு புரத செருப்பு நொதி வந்து இந்த அக்ரோசோம் உள்ளே வந்து காணப்படுகின்றது. இந்த அயலோனிடேஸ் தான் அண்டக்கருவுடைய அந்த படலங்களை சிதைத்து அண்டனு உள்ள செல்ல துணை புரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து அக்ரோசோம். அப்புறம் உட்கரு வந்து ஒரு தட்டையான முட்டை வடிவம் கொண்டவை, அதுவுமே இந்த ரெண்டுமே இந்த அக்ரோசோம் உட்கரு இந்த ரெண்டுமே தலைப்பகுதியில் காணப்படும். அடுத்து வந்து கழுத்து பகுதியில் பார்த்தோம்னா இது வந்து தலைக்கும் நடுப்பகுதிக்கும் இடையில் உள்ளது. இப்போ இதில் வந்து உட்கருவின் அருகில் அண்மை சென்ட்ரியோலும் கொஞ்சம் கீழே வந்து சற்று தொலைவில் செய்மை சென்ட்ரியோல்ங்கிற இந்த பேர் ஆஃப் சென்ட்ரியோல் வந்து நம்முடைய கழுத்து விந்தனுடைய விந்து செல்லுடைய கழுத்து பகுதியில் இவை காணப்படுகின்றன. இப்போ இந்த அண்மை சென்ட்ரியோல் பார்த்திங்கன்னா இந்த பிளவு பெருக்கலின் போது கருமுட்டையின் முதல் பிளவில் பங்கு கொள்கின்றது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் நடந்து கிளிவேஜ் ஆனோடனே, ஏன்னா அண்டானுவில் வந்து சென்ட்ரியல் கிடையாது, விந்தானுவில் தான் இருக்குது, இது போய் அந்த முதல் பிளவு பெருக்கலில் வந்து பங்கு கொள்கின்றது. இப்போ அந்த தொலைவில் இருக்கிற செய்மை சென்ட்ரியோல் வந்து விந்து செல்லின் அச்சு இலையை உருவாக்கின்றது. அந்த ஆக்சோனியம் அப்படிங்கிற வால் பகுதியில் இருக்கிற அந்த அச்சு பகுதியை வந்து இது உருவாக்கின்றன. இப்போ இந்த ரெண்டு சென்ட்ரியோல் உள்ள அந்த பகுதி தான் கழுத்து பகுதின்னு சொல்கிறோம். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி. இப்போ நடுப்பகுதியில் திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியா உள்ளது. இப்போ இதற்கு வந்து மைட்டோகாண்ட்ரியல் திருகு அல்லது நெபன்கென் என்று பெயர். இப்போ வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் இஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லலாம். செல்லின் ஆற்றல் மையமே இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இப்போ இந்த விந்து செல் நகர்வுக்கு தேவையான ஆற்றல் வந்து மூலக்கூறு வடிவில், அதாவது இந்த ஏடிபிங்கிற ஃபார்மேட்டில் அடினோசின் ட்ரை பாஸ்பேட், அந்த விந்து செல் நகர்வுக்கு தேவையான அனைத்து ஆற்றலும் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வழங்குகின்றது. இது நம்முடைய தலைப்பு கழுத்து பகுதி கீழாக நடுப்பகுதியில் காணப்படுகின்றது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வால் பகுதி. இப்போ வால் பகுதி வந்து விந்து செல்லின் நீளமான பகுதின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு மெல்லிய ஏயாக நீண்டு கூர்மையாக உள்ளது. இந்த வால் பகுதி கொஞ்சம் நீளமான பகுதியாக இருக்கும். இப்போ இதில் மைய அச்சு இலை வந்து அதனை சூழ்ந்த புரோட்டோபிளாசம் உறையும் கொண்டுள்ளது. இப்போ அதுக்கு பேர் வந்து ஆக்சோனியம் சொல்கிறேன். அந்த மைய அச்சு வந்து ஆக்சோனியம், அது இருக்கிற ப்ளஸ் அந்த புரோட்டோபிளாசம் சேர்ந்து வால் பகுதி வந்து காணப்படுகின்றது. இது ஒரு
சாட்டை போன்று இயங்கி விந்து செல்லுடைய முன்னோக்கி நகர செய்கின்றது. அந்த விந்து செல்லுடைய மூமெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த வால் பகுதியானது நமக்கு அது பயன்படுகிற வகையில் அமைந்துள்ளது. அப்போ வந்து ஒவ்வொரு கலவையின் போதும் கிட்டத்தட்ட 200 to 300 million விந்து செல்கள் வெளியேற்றப்படுகின்றன. அவ்வளோ மில்லியன் விந்து செல் வந்து ஒவ்வொரு கலவையில் வந்து வெளியேற்றப்படுகின்றன. இதில் சுமார் வந்து 60% இயல்பான வடிவத்துடனும் குறைந்தபட்சம் வந்து ஒரு 40% வந்து வீரியமான நகர்வு திறன் காணப்பட்டால் இயல்பான கருவுறுதலுக்கு தேவையாகும். இயல்பாக ஒருத்தர் கருவுறுதல் ஆகணும்னா ஒரு 60% வந்து இயல்பான வடிவத்துடனும் ஒரு 40% வந்து வீரியமான நகர்வு திறன் இருந்தாலே ஒருத்தர் இயல்பாக கருத்தறிவித்தலுக்கு தேவையான விந்தணுக்கள் வந்து நம்ம வாடியில் வந்து இருக்கும். இப்போ இது மேற்கொண்ட எல்லாமே வந்து விந்து செல் உருவாக்கம் மற்றும் அந்த விந்து செல்லுடைய அமைப்பு பற்றி பார்த்தோம். இது ஆண்களில் நடைபெற்ற செயல். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்துட்டோம்னா பெண்களில் அண்டச்செல் உருவாக்கம், அதாவது ஊஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ அதே மாதிரி எப்படி மேலில் ஏஜ் அட்டைன் பண்ணோன்னே அந்த விந்தகங்கள் விந்து உற்பத்தி செய்கிற மாதிரி அண்டகங்கள் இருந்தும் அண்ட பெண் இனச்செல்லான அண்டம் அல்லது முட்டை உருவாகும் நிகழ்ச்சியே அண்டச்செல் உருவாக்கம் எனப்படும். அப்போ இதில் வந்து அண்டக தாய் செல்கள் அந்த ஊகோனியா அப்படிங்கிறது வந்து இந்த கரு வளர்ச்சியின் சிசுவின் அண்டகங்கள் வந்து இனச்செல் எபித்தீலியம் மறைமுக பிரிவின் வழியாக பிரிந்து லட்சக்கணக்கான ஊகோனியா எனப்படும் அண்ட தாய் செல்களை உற்பத்தி செய்கின்றன. எப்படி வந்து ஆண் மண்டலத்தில் வந்து ஸ்பெர்மடோகோனியா அப்படிங்கிற ஸ்பெர்ம் மதர் செல் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி என் பெண்களில் வந்து அண்ட தாய் செல்கள் அது ஊகோனியா, அங்கே ஸ்பெர்மடோகோனியா, இங்கே வந்து ஊகோனியாங்கிற தாய் செல்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. இப்போ பிறந்த குழந்தையின் அண்டகங்கள் வந்து பிறந்த பிறகு பார்த்தோம்னா புதிதாக செல்கள் வந்து தோன்றுவதில்லை. பர்த்லேயே ஒரு 7 million ஓவரியன் ஃபாலிக்கிள் இருக்கும்னா அது 1 million ஆகி பர்த்துக்கு அப்புறம் கம்மியாகிட்டே வரும். அவங்களோட டோட்டல் லைஃப்லேயே வந்து ரிப்போர்ட்டிவ் ஃபேஸில் ஒரு 300 to 400 அண்ட செல்கள் மட்டுமே வந்து வெளியேற்றப்படுகின்றது. பிறக்கும் போதே வந்து அது டிசைட் ஆகிடுது. ஆஃப்டர் பர்த் எந்த ஒரு ஓவேரியன் ஃபாலிக்கல் வந்து அதில் உருவாகிறது கிடையாது. பொதுவாக வந்து அண்ட செல் உருவாகத்தை பொறுத்தவரை இந்த ஊகோனியா அது அண்ட தாய் செல்கள் வந்து முதல் நிலை அண்ட செல்களை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ வந்து இதில் மைட்டாசிஸ் நடைபெற்று இந்த செல்கள் முதல் நிலை அண்ட செல்கள் இந்த நிலையிலேயே வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. இப்போ இந்த செல்கள் ஓரடுக்கு கிரானுலோசா நுண்பை செல்களாக மாறுகின்றன. இந்த முதல் நிலையில் வந்தோடனே அதில் ஓரடுக்கு கிரானுலோசா செல்கள் சேர்ந்து ஒரு நுண்பை செல்களாக மாறும். இப்போ இந்த பிறத்தலுக்கும் பூ பெய்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிக அளவில் நுண்பை செல்கள் சிதைந்து மறைகின்றன. இப்போ நிறைய ஓவரியன் ஃபாலிக்கள் டெவலப் ஆகும்போது ஒரு சிலது டெஸ்டாய் ஆகலாம், அதுலேருந்து டோட்டலாக ஒரு செல்கள் வந்து ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பொதுவாக வந்து பூ பெய்தலின் போது 60,000 to 80,000 நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சி உள்ளன. அந்த அளவு தான் அந்த அண்ட செல்கள் வந்து இருக்கும் நுண்பை செல்கள். அது அவங்களுடைய என்டையர் ரிப்போர்ட்டிவ் பீரியடில் ஒரு 300 to 400 கருமுட்டை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியில் வந்து அது வெளியேற்றப்பட்டு டோட்டல் லைஃப்லேயே அவங்களுக்கு ஒரு 300 to 400 இனச்செல்கள் தான் வெளியேறும். அதுக்கு முன்னாடி தான் அவங்க அமைப்பு வந்து காணப்படுகின்றது. இப்போ இதில் வந்து இந்த ஊகோனியாவிலேருந்து முதல் நிலை அண்ட செல்கள் வந்து காணப்படும். அது இந்த கிரானுலோசா நுண்பை செல்லாக மாறப்பட்டு அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். இப்போ இந்த முதல் நிலை நுண்பை செல்கள் மற்றும் இந்த கிரானுலோசா செல்கள் மற்றும் தீக்கா எனும் அடுக்கு இதெல்லாம் சேர்ந்த இரண்டாம் நிலை நுண்பை செல்கள். இப்போ முதல் நிலையில் ஒரு லேயர் கிரானுலோசா செல்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஃபேஸ் போகும்போது அந்த தீக்கா அப்படிங்கிற ஒரு அடுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார்ம் ஆகும்போது அது அடுத்த ஸ்டேஜ் என்ன செகண்டரி ஃபாலிக்கல் இரண்டாம் நிலை நுண்பை செல்கள் அப்படிங்கிற இதை மாறிடும். இப்போ இந்த இரண்டாம் நிலை நுண்பை செல்கள் அதுக்கு செல் உள்ள வந்து ஆண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு திரவம் நிரம்பி மூன்றாம் நிலை நுண்பை செல்களாக மாறிடும். இப்போ பிரைமரி ஃபாலிக்கல் அதுலேருந்து செகண்டரி ஃபாலிக்கல் டெவலப் ஆகி ஃபைனலாக டெர்சரி ஃபாலிக்கல்ங்கிற மூன்றாம் நிலை நுண்பை செல்களாக மாறுகின்றன. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த தீக்கா அடுக்கா ஆனது உட்புற தீக்கா மற்றும் வெளிப்புற தீக்கா, இந்த தீக்கா எக்ஸ்டேனா
திகா இன்டேனா அப்படிங்கிற ஒரு இரண்டு அடுக்குகளாக அதை அமைத்துக் கொள்கின்றன. இப்போ இத்தனையுமே வந்து அந்த பிரைமரி ஸ்பெர்மடோசைட்ல தான் இத்தனையுமே நடைபெறும். இந்த பிரைமரி முதல் நிலை பாலிக்கல் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நுண்பை செயல்களாக மாறி இந்த ஒரு அமைப்பாக காணப்படுகின்றன. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த மூன்றாம் நிலை நுண்பை செயல்கள் உள்ளே முதல் நிலை அண்ட செல்கள் உள்ளன. இது வளர்ந்து குன்றல் பகுப்பு ஒன்றை நிறைவு செய்து இரண்டாம் நிலை அண்ட செல்களாக மாறுகின்றன. அப்போது முதல் நிலையிலிருந்து இப்போ தான் இரண்டாம் நிலை அண்ட செல்லாக இது மாறுகின்றன. இப்போ இது வந்து குண்டல் பகுப்பு நடைபெறும். இதோடைய எண்டில் ஏன்னா இது சமமற்ற தன்மை உடையது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரண்டாம் நிலை அண்ட செல் மற்றும் ஒரு சிறிய துருவ உறுப்பு அது போலார் பாடிஸ் அப்படிங்கிற இந்த துருவ உறுப்புகளும் உருவாகிறது. அதனால் இது அன்இக்குவல் டிவிஷன் சொல்கிறோம். இந்த மியாசிஸ் ஒன் நடந்து ஒரு செல் பெரிய அளவில் ஒரு செல் காணப்படும், சிறிய அளவில் காணப்படுகின்ற செல் வந்து இந்த துருவ பாடி அது போலார் பாடிஸ் இது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. இனப்பெருக்க மண்டலத்தில் இதுக்கென்று எந்த ஒரு பணி கிடையாது. இந்த செல்கள் உருவாக்கி தானாகவே இது செய்து விடுகின்றன. இனப்பெருக்கத்துக்கு என்று இந்த துருவ செல்கள் எந்த ஒரு பணியும் இது செய்வதில்லை. அப்போ இந்த மாதிரி இந்த முதல் நிலை துருவ செல் சிதைவு வரும். அப்போ வந்து இந்த இரண்டாம் நிலை கருவுதலின் போது வந்து இரண்டாம் நிலை அண்ட செல்லானது குண்டல் பகுப்புக்கு இரண்டுக்கு உட்பட்டு ஒரு பெரிய அண்ட செல்லும் மற்றும் சிறிய இரண்டாம் துருவ உருவாகிறது. அப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஒரே ஒரு எக்கும் ஒரு ரெண்டு போலார் பாடி துருவ உறுப்பு ஃபார்ம் ஆகும், அதுவுமே சிதைவிட்டுரும். ஒரே ஒரு எக்ஸெல் மட்டும்தான் கடைசியில் உருவாகும். இந்த துருவ பாடி முதல்ல உருவானதும் இரண்டாவதாக உருவாகும் இரண்டு துருவ உறுப்புகளும் இந்த போலார் பாடியெல்லாம் சிதைவுற்று அழிந்து விடுகின்றன. அது எந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ஃபீமேல் சிஸ்டம் பொறுத்தவரை ஒரே ஒரு எக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் மேல் சிஸ்டம் அப்படி கிடையாது. மில்லியனாஸ்போம் வந்து அடுத்தடுத்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 200 முல்லியன் 300 முல்லியன் ஸ்போம் உற்பத்தி ஆகிற மாதிரி ஃபீமேல் சிஸ்டம் கிடையாது. ஃபீமேலில் வந்து இந்த துருவ உறுப்புகள்லாம் உருவாகி சிதைவுறுகின்றன. ஒரு எக்ஸெல் தான் வந்து ஒரே ஒரு அண்ட செல் மட்டுமே அது வெளியிடுகின்றது. அதாவது மூன்றாம் நிலை நுண்பை செல் வந்து முதிர்ந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அல்லது முதிர்ந்த நுண்பை செல்லாக உருப்பெறுகின்றது. இப்போ கருவுறுதல் நிகழாவிட்டால் இந்த குண்டல் பகுப்பு இரண்டு நிறைவடையாமல் அண்டம் சிதைவருகின்றது. அப்போ அது உருவாச்சுன்னா அது ரீப்ரொடக்ஷன் ஆகி ஜைகோட்டு மாறும். இல்லையா அது குண்டல் பகுப்பு இரண்டு நிறைவடையாமல் அண்டம் சிதைவருகிறது. இப்போ பெண்களின் இனச்சல் உருவாக்க நிகழ்வில் வந்து ஒவ்வொரு முதல்நிலை நுண்பை செல்லும் முதிர்ந்த ஒற்றை மைய ஒரே ஒரு அண்ட செல் மட்டுமே உருவாகும். முன்னாடியே சொன்னோம் இல்லையா அந்த போலார் பாடிஸ் எல்லாம் உருவாகி அதே சிதை விட்டு போயிடும். இப்போ கடைசியில் ஒவ்வொரு இனச்செல்லிருந்தும் ஒரே ஒரு அண்ட செல் மட்டுமே உருவாகும். இந்த தான் வந்து பெண் இனப்பெருக்க மண்டலம் வந்து ஊஜெனிசிஸில் ஒரு எக்ஸெல் தான் கடைசியில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மனித உடலே வந்து மிக சிறிய செல்லுன்னு பார்த்தோம்னா அது விந்து செல் தான். அது மாதிரி பெரிய செல்னு பார்த்தோம்னா அது அண்ட செல்கள். நமக்குள்ளேயே வந்து நிறைய உங்களுக்கு தெரியுமான்னு மோர்டோனோவில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்மாலஸ்ட் செல் இஸ் த ஹியூமன் ஸ்பெர்ம், லார்ஜஸ்ட் செல் இன் அவர் பாடி இஸ் கால்டு அண்ட செல், ஓவம் இஸ் கால்டு லார்ஜஸ்ட் செல் பிக்கஸ்ட் செல் இன் அவர் ஹியூமன் பாடி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி விந்து செல் ஆக்கம் விந்து செல் அமைப்பு மாதிரி அண்ட செல் மனித அண்ட செல்லின் அமைப்பு. இப்போ ஒரு அண்ட செல் பார்த்தோம்னா ஒரு நுண்ணிய ஓடற்ற கரு உணவு அற்ற செல். ஏன்னா நம்ம மெமலின்ஸ் எக்ஸ் பொறுத்தவரை ஏழை சித்தல் கரு உணவு கிடையாது. நம்ம ப்ளசண்டாக இருக்கிறதுனால தாயின் கருப்பை சுவருக்கும் சிசுவுக்கும் வந்து அந்த தொப்புள் கொடி மூலயமா வாயு பரிமாற்றம் உணவு கழிவு நீக்கம் இந்த வேலைகளும் செய்யும். இப்போ யோகக்கூடிய நெசிட்டி நமக்கு வந்து கிடையாது. இப்போ ஆனால் வந்து கரு உணவு அற்ற செல் மற்றும் வெளிப்புற ஓடுக்கான கொள்வது இல்லை. இப்போது பறவைகள் பார்த்தோம்னா அது முட்டையிடும், வெளியே அந்த கால்சிய கார்மேட்டான ஓடெல்லாம் இருக்கும், ரஃப் சர்ஃபேஸில் எக்லே பண்ணாலும் முட்டை பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அதில் வந்து ஷெல்டு எக்ஸு நம்மளை வந்து நான் கிளீடாய்க்கு ஓடு வந்து காணப்படுவது இல்லை. அப்போ ஏழு இஸ்தலுங்கிறது கரு உணவானது இல்லை, அதனால அது கரு உணவு அற்றது சொல்கிறோம். இப்போ இந்த அண்ட செல்லின் சைட்டோபிளாசம் ஆனது ஊப்ளாசம், பொதுவாக செல்லுனால சைட்டோபிளாசம்
வெளியே செல் மெம்பரேன் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதை நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். ஆனால் மனித அண்ட செல் பொறுத்தவரை இந்த சைட்டோபிளாஸ்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஊ பிளாசம் அப்படின்னு இன்னொரு பெயர் வந்து இருக்கின்றது. இப்போ இந்த ஊ பிளாசம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உட்கரு காணப்படுகின்றது, அது வளர்ச்சி பை என்று பெயர், அல்லது அந்த பெரிய உட்கருக்கு ஜெர்மினல் வெசிக்கல் அல்லது வளர்ச்சி பை என்று பெயர். அதுக்கு வெளிப்புறமாக அண்ட செல்லில் மூன்று உறைகள் உள்ளன. அது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த விட்டலின் ஜவ்வு, இது முதல் படலமாக காணப்படும் மெல்லிய ஒளி ஊடுருவும் உள் உறை, அதான் வந்து விட்டலின் ஜவ்வு. இது வந்து மெல்லியதாக காணப்படும் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு லேயர் மாதிரி உள்ள வந்து அந்த சைட்டோபிளாஸ் அந்த ஊப்ளாஸை சுற்றி காணப்படும். இப்போ உட்கரு வந்து நியூக்ளியஸ் அல்லது வளர்ச்சிப்பை ஜெர்மினல் வெசிக்கல் லார்ஜ் சைஸ்டு நியூக்ளியஸ் வந்து காணப்படும். அது சுற்றிலும் முதல் படலம் விட்டலின் ஜவ்வு, இது பார்த்தா மெல்லிய ஒளி ஊடுருவும் உள்ளுரை. அதுக்கு அடுத்தபடியாக ஜோனா பெலுசிடா அப்படிங்கிற தடித்த நடு உரையானது காணப்படுகின்றது, அது பேர் வந்து ஜோனா பெலுசிடா. அதுக்கு அடுத்து வெளிப்புறமாக கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற அந்த நுண்பை செல்களால் சுயந்து தடித்த வெளிப்பகுதியை உருவாக்கும். ஏன்னா அண்ட கரு பொறுத்தவரை நிறைய படலங்கள் வந்து காணப்படும், இந்த விட்டலின் மெம்பரேன் சோனா பெலுசிடா கரோனா ரேடியேட்டான்னு அந்த அண்ட செல் சுயந்து நிறைய படலங்கள் காணப்படும். பார்த்த விந்து செல் இருக்கிற இந்த அக்ரோசோம் தான் அந்த அயல் அயரோனிடேஸ்ங்கிற நொதியை சேர்த்து இந்த படலங்களை எல்லாம் துளைத்து தான் அந்த அண்ட செல்லான உள்ளே செல்லும். அது திறந்தாப்புல அது ஃபுல்லாக கவராக இருக்கும். இப்போ இந்த செகண்டரி எக் மெம்பரேன் தான் கரோனா ரேடியேட்டா, பிரைமரி எக் மெம்பரேன் கேட்டானா அது ஜோனா பெலுசிடா. இப்போ இந்த கரோனா ரேடியேட்டை பொறுத்தவரை இது ஒரு அவுட்ர தடித்த வெளியுறை மட்டும் இல்லாமல் இந்த ஃபாலிகுலர் செல்கள் சோய்ந்து ஒரு கட்டியான அமைப்பை ஃபார்ம் பண்ணும். அங்கே வந்து இந்த அயரோனிக் ஆசைட் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணி அந்த ஃபாலிகுல் செல்களை இணைந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வந்து அவுட்டரில் பார்த்தா ஓவத்துக்கு ஒரு ரஃப்பான சர்ஃபேஸை அவுட்டரில் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து மூன்று உரைகளால் அண்ட படலங்களால் அண்ட செல்லானது தடுக்கப்பட்டுள்ளது, அதாவது உள்புறமாக விட்டலின் ஜவ்வு, அதுக்கு நடுவில் வந்து ஜோனா பெலுசிடா, அவுட்டரில் பார்த்திங்கன்னா கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற மூன்று லேயராக வந்து காணப்படும். அப்போ இந்த விட்டலின் ஜவ்வுக்கும் ஜோனா பெலுசிடா இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து பிரி விட்டலின் ஸ்பேஸ், அது விட்டலின் புற இடைவேலி அப்படிங்கிற ஒரு பிரி விட்டலின் ஸ்பேஸ் வந்து காணப்படும். இது எதுக்கு இருக்குன்னா இந்த விட்டலின் ஜவ்வுக்கும் ஜோனா பெலுசிடாவுக்கும் இடையில் வந்து காணப்படும், அதான் வந்து பிரி விட்டலின் ஸ்பேஸ் அல்லது விட்டலின் புற இடைவெளி என்று சொல்கின்றோம். இந்த மாதிரி அமைப்புடன் நமது அண்டசெல்லானது காணப்படுகின்றது. அப்போது பிறக்கும் போது லட்சக்கணக்கான அண்டசெல்கள் வந்து அண்டகத்தில் கொண்டு பிறக்கும் பெண்ணின் உடலில் இருந்து மாதவிடா நிறைவு வரை வெறும் 300 முதல் 400 அண்டசெல்கள் மட்டுமே விடுவிக்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் ஆண்களில் பார்த்தோம்னா தங்களது வாய்நாளில் 500 பில்லியனுக்கு அதிகமாக விந்தணுக்களை உற்பத்தி செய்கின்றனர். இப்போ அதை ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, பெண்கள் வந்து அங்கே இப்போ கேர்ள் செல் டிட்டர்மின் ஆகும்போதே ஒரு 7 மில்லியனுக்கு மேலே செல்ஸ் காணப்படும், அது அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி பெர்த்தில் 1 மில்லியன் ஆகலாம், அப்புறம் அந்த டைம் ஆஃப் பியூபர்ட்டியில் அது 300,000 to 340,000 அளவு இருக்கலாம், அப்புறம் அந்த பீரியடு முடியும் போது ஒரு அதுலேருந்து ஒரு நிறைய செல்கள் சிதைவுற்று 300 to 400 இணைச்சிகள் மட்டுமே அவங்க வயநாள் முழுதுமாக அது வெளியிடுறோம். நான் அதே சமயம் ஆண்கள் வந்து அவங்க வயநாளில் வந்து 500 பில்லியன் அதிகமாக விந்தணுக்களை உற்பத்தி செய்து அதை வந்து நமக்கு இதாகணும். இதான் வந்து இது ஒரு மோர் டு நோ ஃபேக்ட், புக்லேயே வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதுதான் நம்முடைய இணைச்சல் உருவாக்கத்துடைய மெயினான ஒரு இது. இப்போ இதுவரை வந்து நம்ம மனித இணைச்சல் உருவாக்கம் மற்றும் விந்து செல் உருவாக்கம் அண்ட செல் உருவாக்கம்ல பார்த்தோம். இதில் முக்கியமான கொஸ்டின் வந்து மனித விந்து செல்லின் அமைப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப கொஸ்டினில் டயக்ராமே கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அண்ட செல் அமைப்பு இது ரெண்டுமே திரும்ப கொஸ்டினில் ட்ரா லேபிள் ஸ்கெட்சுன்னு இந்த கொஸ்டினை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் மைட்டாசிஸ் மியாசிஸ் இதில் வந்து பிரைமரி ஸ்பெர்மடோசைட் வந்து இரட்டை மயமா ஒற்றை மயமா, செகண்டரி ஸ்பெர்மடோசைட் எப்படி, ஸ்பெர்மாட்டைட் எப்படி, அது இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அப்புறம் அந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்மேட்டிட் ஆனது முழு விந்தாக உருமாற்றப்படும் நிகழ்ச்சியே ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். அப்புறம் ஸ்பெர்மியேஷனுங்கிறது விந்தக நுண்குழல்கள் இருந்து விந்தணுக்கள் வெளியேறுவது, முதிர்ந்த விந்தணுக்கள் வெளியேறும் நிகழ்ச்சியே ஸ்பெர்மியேஷன். இது முக்கியமானது. அப்புறம் கொனடோட்ரோபின் ஹார்மோன் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச். பாலுக்கு நுண்பெய்சல் தூண்டும் ஹார்மோன், லூட்டனைசிங் ஹார்மோன், இது ரெண்டு வந்து கொனடோட்ரோபின். இது பிட்யூட்டரி முன்பாதையை சுரக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஃபேக்டர் வந்து ஹைபோதாலமஸ். அதிலிருந்து வர ஹார்மோன் வந்து கொனடோட்ரோபிக் ரிலீஸிங் ஹார்மோன். இதில் ஒரு முக்கியமானது. பெண் இனப்பெருக்கம் மண்டலத்தை பொறுத்தவரை அதில் நீட் பேஸ்டு கொஸ்டின் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து இந்த பிரைமரி எக் மெம்பரேன் கேட்டான்னா ஜோனா பெலுசிடா, செகண்டரி எக் மெம்பரேன் கேட்டான்னா கரோனா ரேடியேட்டா. இந்த பகுதியில் வந்து நம்ம இனச்சல் உருவாக்க பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வந்து மாதவிடாய் சுழற்சி எப்படி நடைபெறுகின்றது, மாதவிடாய் சுகாதாரம், இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8 தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.